நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வா. நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு படம் இயக்குறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும்? டைரக்டர் ராஜமௌழி சார் வந்து இப்போது RRR அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. அந்த படம் வந்து January 7 வெளியாக இருக்குது. அந்த படத்தோட ப்ரமோஷனுக்காக பல இடங்களில் அந்த படக்குழு வந்து நிறைய ப்ரமோஷன் வேலைகளை செஞ்சிட்ருக்காங்க. RRR படத்தை பற்றி பேசுகிறதுக்காக ராஜமௌழி வந்து தந்தை டிவிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவில் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன அப்படின்னா, இப்போ எல்லாருமே கேட்கப்பட்டுக்கிட்டு இருக்க ஒரு கேள்வி தான், ரஜினி சாரை வச்சு நீங்கள் படம் இயக்குவீங்களா அப்படின்னு கேட்கப்பட்டது. அதற்கு ராஜமௌழி சார் என்ன சொன்னார் அப்படின்னா, டெஃபினட்டாக அவரை வச்சு படம் இயக்குறதுக்கு யாருக்கு தான் ஆசை இல்லாமல் இருக்கும், எனக்கும் ஆசை இருக்க தான் செய்யுது. பட் அதுக்கு உண்டான கதை இல்லாமல் நான் அவரை அப்ரோச் பண்ணுறதே மிக தவறான விஷயம். அதே மாதிரி ஏற்கனவே ராஜமௌழி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அது என்ன அப்படின்னா, தலைவரை வச்சு படம் இயக்குறேன்னா முதல் 10 நிமிஷத்துக்கு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறதே புரியக்கூடாது. அந்த அளவுக்கு விசில் சத்தமும் கைத்தட்டலும் ஆரவாரமும் தான் தியேட்டரில் கேட்கணும் அப்படின்னு ராஜமௌழி சொல்லியிருந்தார். அப்போ எந்த அளவுக்கு ஓப்பனிங் சீனை மாஸாக யோசிச்சிருப்பார் அப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ சமீபத்தில் கூட RRR படத்தோட ப்ரமோஷனுக்காக ஹிந்தி பிக் பாஸ், அதாவது சல்மான்கான் தொகுத்து வழங்கும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மாதிரி அவர்களை டைரக்ட் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம ராஜமௌழி சார் காமிச்சார். சல்மான்கானை தலைவர் ரஜினிகாந்த் அவர்களாக நடிக்க வச்சுருந்தார். அந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சின்ன காட்சியிலேயே தலைவரை இவ்வளோ மாஸாக காட்டுறதுக்கு ராஜமௌழி பிளான் பண்ணுறார் அப்படின்னா, ஒரு படமே தலைவரை வச்சு எடுத்தார்னா எப்படி இருக்கும்? மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும். தலைவருக்கே உண்டான அந்த மாசு கெத்து இதெல்லாம் வச்சு பின்னி பெடல் எடுத்துருவார் நம்ம ராஜமௌழி. கடைசியாக ராஜமௌழிகிட்ட அந்த ஆங்கர் வந்து இன்னொரு கேள்வியும் கேட்டார், அதாவது ரஜினி சார் வந்து உங்ககிட்ட எதுவும் கதை கேட்டிருக்காரா? ஏன்னா நிறைய பேர்கிட்ட தலைவர் வந்து எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, அதே மாதிரி உங்ககிட்ட எதுவும் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டபோது, இல்லை அந்த மாதிரி எதுவும் சொல்லலை, பட் என்னைய நிறைய படத்துக்காக பாராட்டியிருக்காரு, கால் பண்ணி பேசுவார் அப்படின்னு ராஜமௌழி சார் சொல்லியிருந்தார். ஸோ தலைவர் வந்து எந்த படம் நல்லா இருந்தாலும் உடனே கூப்பிட்டு பாராட்டுறதில் தலைவர் அமைஞ்சிற கால் இல்லை. தலைவர் ரஜினிகாந்த் ப்ளஸ் ராஜமௌழி இவங்க கூட்டணி அமைஞ்சதுன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா ரெக்கார்ட்ஸையுமே பிரேக் பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. நீங்கள் தலைவரோட ரசிகராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம சோசியல் மீடியா பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்கள். தலைவரோட தகவல்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும்.